தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவனம் மலையொலி தளத்தில் கதையாடல் என்கிற ஒரு தனி உரையாடல் பகுதியை நிகழ்த்து கொண்டிருக்கிறோம். இன்று செப்டம்பர் 16 கரிசல் எழுத்தாளர், கதை சொல்லி அனைவருக்கும் பிடித்தமான ஒரு எழுத்தாளராக இருப்பவர் கி. ராஜநாராயணன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளான இன்று செப்டம்பர் 16 அன்று அவருடைய ஒரு கதை குறித்து உங்களிடம் நாம் உரையாடலாம் என்று விரும்புகின்றேன். கீராஜனரனை தவிர்த்து நம்ம புனைகதை, தமிழ் புனைகதை வரலாற்றை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா குறிப்பாக கரிசல் வட்டாரத்தை சார்ந்த மக்கள், அது மட்டும் இல்லாமல் விவசாய மக்கள், விளிம்பு நிலை சார்ந்த மக்களுடைய வாழ்வியலை தன்னுடைய எழுத்துக்களால் மிக சிறப்பாக அடையாளப்படுத்தியவன் உடைய கீரா அவர்கள். காலங்கடந்தும் அவருடைய படைப்புகள் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நக்கலும் கிண்டலுமாய் கிராமத்து மக்களுடைய எளிய மனிதருடைய ஒரு அச்சு அசலான வாழ்க்கையை பேசியவர். அவருடைய நாவல்கள், அவருடைய கதைகள், அவர் எழுதிய கட்டுரைகள், இது எல்லாமே வாசிக்கப்பட வேண்டியவை. இப்போ அண்மையில் 2021 அவர் இறந்தார். நிச்சயமாக நமக்கு அவர் கொடுத்துட்டு போனது ரொம்ப அதிகம். இன்றைக்கி நான் வந்து அவருடைய கதையிலிருந்து நிறைய கதைகள் இருக்குது, ரொம்ப குறிப்பிடத்தக்க கதைகள். கன்னிமை, கோமதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கதைகள். கிடை, பிஞ்சு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நான் வந்து என்ன அப்படின்னா, அவருடைய நாற்காலி என்கிற ஒரு கதை தொகுப்பில் புத்தக உலகம் அப்படிங்கிற ஒரு கதை பற்றி உங்களை உரையாடலாம் என்று இருக்கின்றேன். ஏற்கனவே அவருடைய மொத்த கதைகளும் தொகுப்பாகவும் அண்ணம் பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கு. கி. ராஜநாராயணன் கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பாக வந்திருக்கு, மொத்த கதைகள் தொகுத்து. இந்த புத்தக உலகம் கதை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான, மிக முக்கியமான கதையாக வாசிக்கிறேன். ஒரு வாசகனாக இருக்கக்கூடிய வேங்கடன், திருமான் வேங்கடன் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். அந்த நாற்காலி தொகுப்பில் 15வது கதையாக வந்து அமைஞ்சிருக்கதான் புத்தக உலகம். அப்படி கதையை எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்கும் அவர் ஆரம்பிக்கதே. மணிபஸ் ஜாக்கிரதை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், புத்தகம் ஜாக்கிரதை என்று கேள்விப்பட்டதில்லை. இப்படி கேள்விப்படாதவரெல்லாம் திருமான் வேங்கடத்தை சந்தித்ததில்லை என்று சொல்லிவிடலாம். அப்படி தான் அந்த கதையை வந்து தொடங்குறார். அப்போ திருமான் வேங்கடம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இப்படி தான் அறிமுகப்படுத்துகிறார். இன்னொன்று சொல்கிறார், புத்தகத்தை அசத்துவதில் அவர் சமர்த்தர், நிபுணர், ஒரு பெரிய நிபுணர் அப்படிங்கிறார். இந்த விஷயத்துக்கென்று ஒரு நோபல் பரிசு ஏற்பட்டிருந்தால் வருடா வருடம் அது வேங்கடத்துக்குத்தான். பரிசு கமிட்டியார் டாலராக கொடுப்பதை விட அந்த தொகைக்கு புத்தகங்களாகவே கொடுப்பதென்றால் அவருக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு அந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறார். இந்த வேங்கடம் அப்படிங்கிறவரை நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நூலகத்துடைய நூற்றாண்டு விழாவில் அவரை சந்தித்தோம். அவர் என்னென்னா, எப்பயுமே ஒரு கையில் புத்தகத்தோடு இருக்கிற ஒரு நபர், ஒரு நடுத்தர வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயது உடையவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் அந்த கதையில். ஒரு மூக்கு கண்ணாடி போட்டிருப்பார், ஒரு வசதியான விவசாயியாக இருப்பார் அப்படின்னு இந்த ராமானுஜம் அந்த நூலகர் வந்து எங்கிட்ட அறிமுகப்படுத்தினார். உயிர் உள்ள புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அன்றைக்கி வந்து அவர் பேசுகிறதுக்கு வந்தார். நாங்கள் அந்த பேச்சை கேட்டு அப்படியே ரொம்ப உருகி போயிட்டோங்கிறார். எங்களுக்கெல்லாம் புத்தகம் படிக்க தெரியும், ஆனால் எங்களுக்கு பேச தெரியாது. ஆனால் அவர் அந்த உயிருள்ள புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூற்றாண்டுகளில் பேசின உடனே அவருடைய நாக்குக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது, ஒரு பெரிய பேச்சாளர். ஏன்னா புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறார். அதுவும் அவர் உரையில் என்ன பேசினாருங்கிறத ரொம்ப அழகாக அதில் எழுதுகிறாரு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கதையில். அவருடைய அன்றைய சொற்பொழிவின் தலைப்பு உயிருள்ள புத்தகம் என்பது. சொற்பொழிவின் துவக்கமே இப்படி அமைந்தது, புத்தக அன்பர்களே, ஒவ்வொரு நண்பனும் ஒரு புத்தகத்துக்கு சமமானவன் என்பதைப் போலவே ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நண்பனுக்கு சமமானது. ஒரு உறவினன் உங்களுக்கு சிறப்பானவன், அதிலும் ஒரு புத்தகம் உள்ள உறவினனோ மிகவும் சிறப்பானவன். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போலவே வாசக சாலையில்லா ஊரில் வசிக்க வேண்டாம் என்பது மெய்மொழி. பூஜை அறையில்லா இல்லம், புத்தக அறையில்லா வீடு, இவை அனைத்தும் பால். இப்படியாக அவர் சோடா கூட குடிக்காமல் அமல பொறி பொறிந்தார். அப்பள குடைகள் நொறுங்கிய மாதிரி ஒரே அப்ளாஸ். மேடையில்தான் வேங்கடம் இப்படி பேசுவார் என்று நினைக்க வேண்டாம். நேரில் நம்மோடு பேசினாலும் அப்படித்தான். மேடையில் ஏட்டு நடை, நேரில் பேச்சு நடை, வித்தியாசம் அவ்வளோதான் அப்படின்னு பேசி புழிஞ்சு தள்ளிடுவார் மனுஷன். மேடையில் மட்டும் பேசுகிறார் மட்டும் இல்லை, எங்ககிட்ட பேசும்போதே ஒரு புத்தகத்தை பற்றி ரசிக்கிற மாதிரி, எங்களை அப்படியே மயக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் இந்த வேங்கடம். அப்புறம் ஒரு நாள் அவரை வந்து நான் ஒரு கடை வீதியில் பார்த்தேன். ஒரு நல்ல பைண்டிங், கெட்டி அட்டையில் பைண்டிங் போட்டு ஒரு புத்தகத்தை கக்கத்தில் வச்சுருந்தார். விசாரிக்கும் போது என்ன ஓய் அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த புத்தகத்தை எடுத்து காமிக்கிறார், இது வந்து ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய கர்ணாமிரதார் சாகரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு.
அந்த புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாயிருச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த புத்தகத்தை எப்படியாவது அவற்றிருந்து அந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்கிட்ட இருக்கிற சங்கீதம் தொடர்பான நிறைய புத்தகங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை கொடுத்து இந்த புத்தகத்தை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டி அவர் போய் எடுத்து நூலகத்திலேருந்து காமிக்கிறார். அந்த சங்கீதம் தொடர்பான புத்தகங்கள்லாம் எடுத்து எடுத்து காமிக்கிறார். இங்கே பாருங்கள் இந்த புத்தகம் அப்படின்னு பேர் சொல்லி ஒவ்வொரு புத்தகமாக, ஒரு புத்தகம் தியாகராஜ இருதயம், மும்மூர்த்திகள் சரிதம் இப்படின்னு ஒவ்வொரு புத்தகத்தை, ராக அகராதி அப்படின்னு நிறைய புத்தகத்தை எடுத்து கொடுத்துட்டு, ஒரு நம்பிக்கையில் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட நைஸாக பேசுகிறார். அந்த புத்தகத்தை, கருணாமிரத சாகரம் புத்தகத்தை வாங்குறதுக்காக அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் நான் கொடுக்குறேன் படிச்சுட்டு அப்படின்ட்டு கருணாமிரத சாகரத்தை எடுத்துக்கிட்டு அந்த நூலகத்தில் இருந்த புத்தகத்தையும் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இப்படி நான் இப்படியோ முயற்சி பண்ணி ஆபிரகாம் பண்டிதருடைய நூலை வாங்கலான்னு முயற்சி பண்ண முடியலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க கூட சந்திக்கும் போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஆஹா உங்ககிட்டையும் புத்தகத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் வேங்கடன்ட்ட அந்த கொடுத்த புத்தகத்தை பற்றி பரிமாறிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, குறிப்பாக அந்த செட்டியார், கதிர்வேல் செட்டியார்டே புத்தகத்தை வாங்கிட்டு போனார்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வழி பாதைன்னு அவரை கிண்டல் பண்ணுவாங்க நண்பர்களுக்குள்ள. ஏன்னா புத்தகம் கொடுப்போம் ஆனால் திரும்பி வராது, வாங்கி வச்சுக்குவார் ஆனால் இவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த இதில் வந்து ரொம்ப நல்லா ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். அப்புறம் இதே மாதிரி யார் யார் இவர்கிட்ட வேங்கடன்ட்ட புத்தகம் கொடுத்து ஏமாந்தாங்க, அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னா, அவர் ஒரு கையில் புத்தகம் வச்சுருந்தார்னா அந்த புத்தகத்தை வாங்குறதுக்காக அவர்கிட்ட பேச போய் வேறு புத்தகங்கள் அவர்கிட்ட கொடுத்த பல பேர் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலே கொடுப்பார் கதையில். இப்படி தான், ஏன்னா அவர் அந்த நான் அவர் பேசுகிற அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிற அந்த சுவாரஸ்யமே நமக்கு படிக்க தூண்டி அந்த புத்தகத்தை கைப்பற்றலான்னு தோணும். அப்படி இருக்கிறம்போது அவர் புத்தகத்தை கொடுக்காம மற்றவங்கள்டருந்து புத்தகத்தை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் வந்து வேங்கடன்ட்ட இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். அது ஒரு இடத்துல சொல்லுவார் இப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுப்பார். அக்கரச்சிமையில் புத்தகம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு பல்லக்கு தூக்கிகளை இழந்த பரமசிவம், அபேதவாதம் கிடைக்கும் என நம்பி சக்கரவர்த்தி திருமகனை இழந்த சடகோபன், மெயின்காம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பாதிஸ்ட் சடாமுனியை பறிகொடுத்த பிரசன்னவதன், மணிக்கொடி வால்யூம் கிடைக்கும் என்று எழுத்து வால்யூமை இழந்த இஸ்மத் பாஷா, இப்படின்னு நிறைய பேர் வேங்கடன்ட்ட புத்தகத்தை கொடுத்து கொடுத்து அப்படி நிறைய ஒரு பட்டியலே கொடுக்குறார். மனம் புழுங்கும் மகுடபதி, காசிராம, லோசிகமணி இத்தியாதி இத்தியாதி நண்பர்களாம் எல்லோரும் பண்ணாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க, நம்ம ஒன்று செய்யலாம், இவர் ஊர் என்னென்னு நூலகர் ராமானுஜத்தை கண்டுபிடிச்சி, இவர் ஊர் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்த புத்தகத்தெல்லாம் போய் அவர் வீட்டுக்கே போய் கால் கெடுக்க வாசலில் நின்று புத்தகத்தை வாங்காமல் வரக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு எல்லா நண்பர்களும் பேசி அவர் ஊருக்கு போகலான்னு திட்டமிடுறாங்க. போன உடனே அந்த நூலகர்கிட்ட போய் கேட்குறாங்க ராமானுஜன்ட்ட, ஏங்க இந்த மாதிரி நம்ம வேங்கட ஊர் எதுங்க, இவ்வளோ பேர்கிட்ட புத்தகத்தை வாங்கிட்டு போயிருக்கிறா, நாங்கள் போய் அந்த புத்தகத்தெல்லாம் திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க. அவர் சொல்கிறார், அவர் ஊர் சுண்டூர்னு சொன்னாங்க அப்படின்னு. இதில் பார்த்தா அப்படின்னா அவங்க கூட வந்த நண்பர்களே ஒருத்தர் ஊர் வந்து அந்த பக்கத்து ஊர். அப்போ அவர் சொல்கிறார், சுண்டூர்னு ஒரு ஊரே கிடையாதுங்க அப்படின்னு. சுண்டூர்னு ஊரே கிடையாது, அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போனா இந்த கதைகளில் வரக்கூடிய புனைகதைகளில் பயங்கர இந்த ராஜா கதை மர்ம கதைகளில் வரக்கூடிய ஊர் மாதிரி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஊரில் போய் கிடக்கிறாரோ அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பேசி சரி போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு கிளம்பி எல்லாருமே கிளம்பி ஒரு அங்கே ஊருக்கு போகலான்னு திட்டமிட்டாங்க. திட்டமிட்டு போகிறப்ப தான் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு நபரை வந்து சந்திக்கிறாங்க. அந்த ஊருக்காரை வந்து கேட்குறாங்க, விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஏங்க அவர் வந்து இப்போ தாங்க அண்மையில் இறந்து போயிட்டார் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க இறந்து போயிட்டார், எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு, அது வந்து சாவு ஒரு வித்தியாசமான சாவுங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்னடா வித்தியாசமான சாவுங்கிறாங்கன்னு பக்கு பக்குன்னு இருக்கு அந்த புத்தகம் கொடுத்தவங்களுக்குலாம். அப்போ தான் அவர் சொல்கிறார் நடந்த இது அப்படின்னு. ஏங்க அவர் வந்து சின்ன வயசுலேருந்து புத்தகம் படிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆர்வம், நிறைய புத்தகங்களை சேர்த்து வச்சுருக்காரு. ஒரு நாள் என்னென்னா, இந்த புத்தகம் படிக்கிறது அவங்க அப்பா காலத்துலேருந்தே அவர் பிடிக்கலை, இவர் புத்தகம் படிக்கிறது. அவங்க வீட்டில் அவங்க துணைவியாரும் மகனுக்கும் இந்த பழக்கம் வந்து பிடிக்கலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பம்பு செட்டில் வந்து மோட்ரு போடணும், அந்த நேரத்தில் மோட்ரு போட்டால் தான் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை தேடி போயிருக்கிறாங்க. மோட்டர் சாவியை தேடி போகிறப்ப இவர் உட்காந்து சுவாரஸ்யமாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறார். படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க துணைவியார் கோவத்தில் சாவி பார்த்தீங்களான்னு கேட்குறப்ப இவர் கண்டுக்காமல் படிச்சுட்டு இருந்திருக்கிறார். உடனே என்னென்னா, அந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க கோவத்தில், என்னங்க பரிச்சுக்காங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி அவருக்கு மன சங்கடமாயிருச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, சாவியை தேடி அவங்க பையன் என்ன பண்ணியிருக்கிறான்,
புத்தகத்தை அவர் சேர்த்து வச்சு அடுக்கி வச்சுருந்த புத்தகத்தெல்லாம் கீழே அவன் பாட்டுக்கு தள்ளி விட்டான். அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, உலக்கையை தூக்கி அடிக்க போயிருக்கிறார். இதை தெரியாமல் பையன் திரும்பி வாங்கி அம்மா தடுக்கிறதுக்குள்ளே ஓங்கி அந்த வேங்கட மேலே அடிச்சிட்டாப்புல. அடித்த உடனே அந்த இடத்துலையே விழுந்து வேங்கடம் செத்து போயிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, ஊருக்காரங்களாம் சத்தம் கேட்டு ஓடி வர்றப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இல்லை மேலேருந்து கீழே விழுந்துட்டாரு அதனால தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஊருக்காரங்களே சேர்ந்து இவங்களுக்கு சார்பாக இருந்து அந்த வேங்கடன் இறந்து போனதை மறைச்சிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு குடும்பம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஊருடைய ஒரு வழக்கம் இருக்குது, இறந்து போனவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த பொருளை வந்து அவரோட வச்சு எரிச்சிருது அப்படின்னு. அதே மாதிரி அவரை சேர்த்து வச்சுருந்த மொத்த புத்தகத்தையும் கொண்டு வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கார் வந்து சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அழகாக எழுதுவார் அவர், அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எழுதுவார். இடையில் அந்த கதைகளில் பேசிகிட்டே இருக்கும்போது சில பேருக்கு பதட்டம் இருக்கும். அதில் சிகாமணி கூட சொல்லுவார், என்னையா நீ இப்படி சொல்லும்போது பார்த்தா ஏதோ சிறுகதை நீயே தொடங்குற மாதிரி ஒன்று சொல்கிறையே அப்படின்ட்டு, இதோ ஒரு சிறுகதையோட தொடக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நாக்கு தான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஏன்னா அந்த பேச்சை கேட்டு தானே நம்மளாம் புத்தகத்தை இழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரியாக இந்த கதையில் வந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் ஏன் அந்த ஆளுடைய புத்தகத்தை வந்து ரசித்து படித்த ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக கடைசியில் ஒரு பாரத்தோட போதும். அது கடைசி அந்த கதையை முடிக்கும்போது சொல்லுவாங்க, நான் அவர் வீட்டின் உள்ளே போய் பார்த்தபோது அவர் மனைவியும் மகனும் செல்ஃபி இருந்த பக்கம் கையை காட்டி, புத்தகம்னா போதுங்க அவருக்கு, சாப்பாடு தண்ணி தூக்கம் ஒன்றுமே வேண்டாம், அப்படி ஒரு பிரியம் அவருக்கு என்று சொல்லி கண்ணீர் விட்டார்கள். மூளையிலே கீழே ஏதோ ஒரு புத்தகத்தின் கிழிந்து போன ரேப்பர் கிடந்தது என்று சொல்லி ஈரத்தால் நைந்து கசங்கி போன அதை பொன்னையாபிள்ளை மடியிலிருந்து எடுத்து எங்கள் முன் வைத்தார். கிழிசலையெல்லாம் சரி செய்து நேராக்கி எழுத்து கூட்டி படித்தோம். இறந்தவர்கள் வாழும் நிலையும் பேசும் முறையும், நாங்கள் புறப்பட வேண்டிய ரயில் வருவதற்கான மணி அந்த சமயத்தில் ஒலித்தது அப்படின்னு இந்த கதையை வந்து முடிச்சிருப்பார். ரொம்ப ஒரு நல்ல கதை இது. அந்த இதில் என்னென்னா, ஒரு வாசகனாக இருக்கிறது, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிற சுவாரஸ்யத்தில் நம்ம எவ்வளோ புத்தகங்களை இழந்தோம். அவர் புத்தகத்தோடய வாழ்ந்து கடைசியில் அவருடைய ஆசைக்காக அந்த புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு புத்தக உலகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த கதையை வந்து எழுதியிருப்பார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. நிச்சயமாக இந்த கதையில் பல விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும். ஒன்று, புத்தக வாசிப்புடைய தேவை. இப்படியும் சில பேர் வந்து புத்தகத்துக்காக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்படி வேறு வேறு விஷயங்கள் வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அந்த கதைகளுக்கு பின்புலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு நல்ல கதை. நாற்காலி என்கிற கீராவுடைய தொகுப்பில் அமைந்த மிக முக்கியமான கதை வந்து புத்தக உலகம். வாசிங்க, அந்த வாசிப்பு அனுபவத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.